ஓகே, ஸோ நம்ம அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. ஸோ அவர் எனக்கு ஓகே, ரொம்ப பிடிக்கும்பா, நல்ல எல்லாருக்குமே அவரை மனுஷன். ரொம்ப பிடிக்கும் உனக்கு ரொம்ப தெரியுமா? அவருக்கு பிடிக்குமா? வந்து ஒரு தனியான ஃபேன்ஸ் இல்லை, எஸ் எல்லாருக்குமே அவரை ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அவரோட சிம்பிளிசிட்டி இந்த மாதிரி ஆமா, விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப செம்ம அவர், பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு. ஆமா, எஸ். ஸோ அவரை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கு ஓகே, அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கணும்ல, இது எந்த கண்டிப்பா அளவுக்கு கண்டிப்பா உண்மையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு டாக், ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சூதுகவும் படத்தில் வந்து நிறைய பேர் கடத்திட்டுலாம் போய் காசுலாம் ஆமா, கேட்பீங்க, செம்மையா கடத்தி பெரிய அமௌண்ட்ல கேட்பாங்க. பெரிய அமௌண்ட்ல இந்த மாதம் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு ஓகேவா, அதெல்லாம் செம்மையாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரை வந்து நம்ம சினி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யாராவது கடத்தணும் அப்படின்னா யாரை கடத்துவீங்க அப்படின்னு நல்ல கேட்டிருக்காங்க. கேள்வி இது. நல்ல கேள்வி. மனுஷன் தான் வந்து எதையும் ஓப்பன் மைண்டா பேசிடுவார்ல, அதனால ஆமா, வந்து நயன்தாராவை தான் நான் கடத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அதுதோ சொல்லிட்டு, நயன்தாராவையா? நமக்கு இது தேவையா? சோ அது மாதிரி நயன்தாரா வந்து கடத்தணும்னு சொல்லிட்டாரு. எதனால அப்படின்னு கேக்கும்போது, அவங்க தான் இப்ப லீடிங் ஆர்டிஸ்ட்லயே அவங்க தான் இருக்காங்க, நிறைய ஓகே, பணம் வச்சிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்றாங்க, அவங்கள கடத்தினாதான் நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அப்படியே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்களாம். சரி ஓகே, அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சிம்பாலிக்கா வந்துட்டு விஜய் சேதுபதி அவங்க வந்து நயன்தாராவோட அடுத்த படத்துல இணையினும் அப்படின்ற ஒரு ஆசையில மேபி சொல்லி இருக்கலாம். இருக்கலாம். இருந்தாலும் வந்துட்டு இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க பாத்தியா, என்ன போஸ்டர், ஒரு நிறைய வயசான போஸ்டர் தாத்தா. ஒட்டிருக்கல. தாத்தா தெரியலையா? அதுதான் நம்ம விஜய் சேதுபதி. நீ பார்த்திருப்பா, ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் கெட்டப்ல அவர் இருக்காரு. ஓகேவா, ஒரு 55 வயசு வந்துட்டு தாத்தா எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ரோல்ல ஆரஞ்சு மிட்டாய் படத்துல வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா, சோ இதை தொடர்ந்து அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு டாக்ல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் வந்துட்டு கடன் இருக்கு அப்படி சொல்லாமா, தப்பு இல்லையா? சோ நம்ம பிரச்சனை நம்மையோட விட்டுறணும்ல. சோ அவர் வந்து பப்ளிக் குட்டியா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, 1.5 கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய ப்ரொடியூசர் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கடனை நாங்க அடைச்சிடறோம், 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருவோம், நீங்க எங்க படத்துக்கு வந்துட்டு காட்சி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன மச்சான் நீ இப்படி பப்ளிசிட்டில எல்லாத்தையும் சொல்லிட்டியே, உனக்கு இது தேவையா தேவையா அப்படின்னு திட்டிக்கிட்டு இப்ப வந்து இருக்காங்க. அழகுக்கு அதான் கடன் இருக்குல்ல, வந்து நடிங்களா என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி அப்படி என்ன சொல்லிடுவாங்கல்ல, இவருக்கு வந்து கதையை சூஸ் பண்ற ஃப்ரீடமும் கொஞ்சம் கம்மியாயிடும். சோ அவர் செஞ்ச ஒரு சின்ன தப்பு தான் இது. சோ இனிமே அந்த மாதிரி பேச மாட்டாரு அப்படின்றத நம்ம ஃபேன்ஸ்லாம் அவருக்கு ரிக்வெஸ்ட், எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி தானே ஆகணும்.